வீட்டோருக்கூட ஒரு மாதத்துக்கான அன்லிமிட்டெட் ப்ரீபெய்ட் பிளான்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேலும் நான் சொல்ல போகிற ஒவ்வொரு பிளான்ஸ்லையும் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, ஒரு மாதத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணுவீங்க, அப்படி தொடர்ச்சியாக ரீசார்ஜ் பண்ணால் ஒரு வருடத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதன் மூலமாக எந்த பிளான் காஸ்ட்லியாக இருக்குது, எந்த பிளான் வந்து நல்ல பிளான் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட முடியும். இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, ஏர்டெல் ஜியோ கூட வி நெட்வொர்க்கும் அவங்களோட ப்ரைஸ் வந்து ஏற்றிட்டாங்க. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படி பக்கத்துக்கு பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாங்க. வி நெட்வொர்க்கோட ஒரு மாதத்துக்கான அன்லிமிட்டெட் ப்ரீபெய்ட் பிளான்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கும் குறைவான சில பிளான்ஸும் இருக்குது, அதையும் காட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு மாதத்துக்கான பிளான்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல 99 அப்படிங்கிற ஒரு ப்ரீபெய்ட் பிளான் இருக்குது. இந்த பிளானுக்கு 15 வேலிடிட்டி தராங்க, அதாவது பாதி மாதம் வேலிடிட்டி வருது. இந்த பிளானில் நமக்கு வந்து மொத்தமாகவே 200 MB டேட்டா தான் தராங்க. ஸோ இந்த 200 MB டேட்டா முடிஞ்சிச்சுன்னா மறுபடியும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ண வேண்டியிருக்கும். மேலும் வாய்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் வாய்ஸ் கிடையாது, அதுக்கு பதிலாக 99 டாக் டைம் தராங்க. மற்றபடி எஸ்எம்எஸ் மற்ற பெனிஃபிட்ஸ் எதுவுமே கிடையாது. மேலும் இப்போ நான் சொல்ல போகிற ஒவ்வொரு பிளான்லையும் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவாகுது, ஒரு மாதத்துக்கு மற்றும் ஒரு வருடத்துக்கு எவ்வளோ செலவாகுது அப்படிங்கிறத காட்ட போகிறேன். அதன் மூலமாக ஏதாவது ஒரு பிளானை தொடர்ந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எவ்வளோ ஒரு வருடத்துக்கு நீங்கள் செலவு பண்ணுவீங்க அப்படிங்கிறத நீங்கள் அதன் மூலமாக கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். அதன் மூலமாக நீங்கள் அதிகமாக செலவு பண்ணுற பிளானை தவிர்க்கலாம். ஸோ இந்த பிளானுக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு 6.60 ரூபாய் செலவு பண்ணுறீங்க, ஒரு மாதத்துக்கு 198 ரூபாயும் ஒரு வருடத்துக்கு 2409 ரூபாயும் செலவாகுது. அடுத்ததாக 98 அப்படிங்கிற ஒரு ப்ரீபெய்ட் பிளான் வருது. இந்த பிளானுக்கு 10 வேலிடிட்டி தராங்க. இந்த பிளானுக்கும் 200 MB டேட்டா தராங்க மொத்தமாகவே. ஆனால் இந்த பிளானுக்கு அன்லிமிட்டெட் வாய்ஸ் இருக்குது, மற்றபடியாக எஸ்எம்எஸ் மற்ற பெனிஃபிட்ஸ் கிடையாது. இந்த பிளானுக்கு ஒரு நாளைக்கு அரை செலவுன்னு பார்த்தீங்கன்னா 9.80 ரூபாய் செலவாகுது, ஒரு மாதத்துக்கு 294 ரூபாயும் ஒரு வருடத்துக்கு 3577 ரூபாயும் செலவாகுது. அடுத்தபடியாக 179 அப்படிங்கிற ஒரு ப்ரீபெய்ட் பிளான் வருது. இந்த பிளானுக்கு 24 வேலிடிட்டி தராங்க. இந்த பிளானுக்கு மொத்தமாக 1 GB டேட்டா தராங்க, அதாவது 24 சேர்த்து 1 GB டேட்டா தான் இருக்குது. மற்றபடி அன்லிமிட்டெட் வாய்ஸ் இருக்குது, 300 SMS தராங்க. அது போக மற்ற பெனிஃபிட்ஸ் இதில் கிடையாது. மேலும் இந்த பிளானுக்கு ஒரு நாளைக்கு அரை செலவுன்னு பார்த்தீங்கன்னா 7.46 ரூபாய் செலவாகுது, ஒரு மாதத்துக்கு 223.75 ரூபாய், ஒரு வருடத்துக்கு 2722 ரூபாயும் செலவாகுது. அடுத்ததாக 249 அப்படிங்கிற ஒரு ப்ரீபெய்ட் பிளான் வருது. இந்த பிளானுக்கு 24 வேலிடிட்டி தராங்க. டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தினமும் 1 GB டேட்டா தராங்க, அதாவது மொத்தமாக 24 கேல்குலேட் பண்ணி பார்த்தோன்னா 24 GB டேட்டா கிடைக்குது. மற்றபடி அன்லிமிட்டெட் வாய்ஸ், தினமும் 100 SMS மாதிரியான விஷயங்கள் தராங்க, மற்ற பெனிஃபிட்ஸ் இல்லை கிடையாது. இந்த பிளானுக்கு ஒரு நாளைக்கு 10.38 ரூபாயும் ஒரு மாதத்துக்கு 311 ரூபாயும் ஒரு வருடத்துக்கு 2722 ரூபாயும் செலவாகுது. அடுத்ததாக 155 அப்படிங்கிற ஒரு பிளான் வருது. இந்த பிளானுக்கு 20 வேலிடிட்டி தராங்க, ஒரு மாதத்துக்கு கொஞ்சம் கம்மியான வேலிடிட்டி தான். இந்த பிளானுக்கு 1 GB டோட்டல் டேட்டா தராங்க, மற்றபடி அன்லிமிட்டெட் வாய்ஸ் இருக்குது, 300 SMS தராங்க, மற்ற பெனிஃபிட்ஸ் இல்லை கிடையாது. இந்த பிளானுக்கு ஒரு நாளைக்கு அரசு செலவு பார்த்தீங்கன்னா 7.75 ரூபாயும் ஒரு மாதத்துக்கு 232.50 ரூபாயும் ஒரு வருடத்துக்கு 2829 ரூபாயும் செலவாகுது. அடுத்ததாக 189 அப்படிங்கிற ஒரு பிளான் வருது. இந்த பிளானுக்கு 26 வேலிடிட்டி தராங்க, இந்த பிளானுக்கும் 1 GB டேட்டா தராங்க. இந்த பிளானுக்கு நமக்கு அன்லிமிட்டெட் வாய்ஸ் இருக்குது, மற்றபடி 300 SMS தராங்க, மற்ற பெனிஃபிட்ஸ் இந்த பிளானில் கிடையாது. ஆனால் இந்த பிளானுக்கு ஒரு நாளைக்கு ஆறு செலவுன்னு பார்த்தீங்கன்னா 7.27 ரூபாய் செலவாகுது. அதே ஒரு மாதத்துக்கு பார்த்தோன்னா 218 ரூபாயும் ஒரு வருடத்துக்கு 2653 ரூபாயும் செலவாகுது. அடுத்ததாக ஒரு மாதத்துக்கான ப்ரீபெய்ட் பிளான்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். 198 அப்படிங்கிற ஒரு மொதல் ஒரு பிளான் ஆரம்பிக்குது. இந்த பிளானுக்கு 30 வேலிடிட்டி தராங்க, மொத்தமாக 500 MB டேட்டா தராங்க. இந்த பிளானுக்கு நமக்கு 198 ரூபாய்க்கு டாக் டைம் கிடைக்குது, அதாவது அன்லிமிட்டெட் கால்ஸ் கிடையாது. மற்றபடியாக எஸ்எம்எஸ் மற்ற பெனிஃபிட்ஸ் இந்த பிளானில் கிடையாது. இந்த பிளானுக்கு ஒரு நாளைக்கு ஆறு செலவு பார்த்தீங்கன்னா 6.60 ரூபாயும் ஒரு மாதத்துக்கு 198 ரூபாயும் ஒரு வருடத்துக்கு 2409 ரூபாயும் செலவாகுது. அடுத்ததாக 204 அப்படிங்கிற ஒரு ப்ரீபெய்ட் பிளான் வருது. இந்த பிளானுக்கு 30 வேலிடிட்டி தராங்க. மேலும் டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 MB டேட்டா மொத்தமாக தராங்க, மற்றபடியாக அன்லிமிட்டெட் வாய்ஸ் கிடையாது. அதுக்கு பதிலாக 204 ரூபாய்க்கு டாக் டைம் தராங்க. எஸ்எம்எஸ் மற்ற பெனிஃபிட்ஸ் இந்த பிளானில் கிடையாது. இந்த பிளானுக்கு ஒரு நாளைக்கு அரை செலவு பார்த்தீங்கன்னா 6.80 ரூபாயும் ஒரு மாதத்துக்கு 204 ரூபாயும் ஒரு வருடத்துக்கு 2482 ரூபாயும் செலவாகுது. அடுத்ததாக 199 அப்படிங்கிற ஒரு ப்ரீபெய்ட் பிளான் வருது. இந்த பிளானுக்கு 28 வேலிடிட்டி தராங்க. இந்த பிளானுக்கு மொத்தமாகவே 2 GB டேட்டா தான் தராங்க. ஸோ 2 GB டேட்டா முடிஞ்சால் மறுபடியும் ரீசார்ஜ் பண்ண வேண்டியிருக்கும். மற்றபடியாக அன்லிமிட்டெட் வாய்ஸ் இருக்குது, 300 SMS தராங்க, மற்ற பெனிஃபிட்ஸ் இல்லை கிடையாது. இந்த பிளானுக்கு ஒரு நாளைக்கு அரை செலவுன்னு பார்த்தீங்கன்னா 7.11 ரூபாயும் ஒரு மாதத்துக்கு 213 ரூபாயும் ஒரு வருடத்துக்கு 2594 ரூபாயும் செலவாகுது. அடுத்ததாக 218 அப்படிங்கிற ஒரு ப்ரீபெய்ட் பிளான் வருது. இந்த பிளானுக்கு 30 வேலிடிட்டி தராங்க. இந்த பிளானுக்கு மொத்தமாக 3 GB டேட்டா தான் தராங்க. மற்றபடியாக அன்லிமிட்டெட் வாய்ஸ் இருக்குது, 300 SMS தராங்க, அதாவது ஒரு மாதம் முழுவதுக்கும் நமக்கு வந்து 300 SMS மட்டும்தான் இருக்குது, மற்ற பெனிஃபிட்ஸ் இதில் கிடையாது. இந்த பிளானுக்கு ஒரு நாளைக்கு ஆறு செலவுன்னு பார்த்தீங்கன்னா 7.27 ரூபாயும் ஒரு மாதத்துக்கு 211 ரூபாயும் ஒரு வருடத்துக்கு 2652 ரூபாயும் செலவாகுது. அடுத்ததாக 224 அப்படிங்கிற ஒரு ப்ரீபெய்ட் பிளான் ஆரம்பிக்குது.
இந்த பிளானுக்கு 30 நாள் வேலிட்டி தராங்க. இந்த பிளானுக்கு மொத்தமாக 4GB டேட்டா தான் இருக்குது, மற்றபடி அன்லிமிட்டட் வாய்ஸ் இருக்குது, எஸ்எம்எஸ் மற்ற பெனிஃபிட்ஸ் இல்லை கிடையாது. இந்த பிளானுக்கு ஒரு நாளைக்கு ஆர செலவுன்னு பார்த்தீங்கன்னா 7.47 ரூபாயும் ஒரு மாதத்துக்கு 224 ரூபாயும் ஒரு வருடத்துக்கு 2725 ரூபாயும் செலவாகுது. அடுத்ததாக 232 அப்படிங்கிற ஒரு ப்ரீபெய்ட் பிளான் வருது. இந்த பிளானுக்கு நமக்கு 30 நாள் வேலிட்டி தராங்க. மற்றபடியாக டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4GB டேட்டா கிடைக்குது, இதுப்போ அன்லிமிட்டட் வாய்ஸ் இருக்குது, மற்றபடியாக எஸ்எம்எஸ் மற்ற பெனிஃபிட்ஸ் இல்லை கிடையாது. இந்த பிளானுக்கு ஒரு நாளைக்கு 7.73 ரூபாயும் ஒரு மாதத்துக்கு 232 ரூபாயும் ஒரு வருடத்துக்கு 2823 ரூபாயும் செலவாகுது. அடுத்ததாக 345 ரூபா அப்படிங்கிற ப்ரீபெய்ட் பிளான் வருது. இந்த பிளானுக்கு 30 நாள் வேலிட்டி தராங்க. இந்த பிளானுக்கு மொத்தமாக 25GB டேட்டா கிடைக்குது, அது போக நமக்கு அன்லிமிட்டட் வாய்ஸ், தினமும் 100 SMS, மற்ற பெனிஃபிட்ஸ் இல்லை கிடையாது. இந்த பிளானுக்கு ஒரு நாளைக்கு அரசுன்னு பார்த்தீங்கன்னா 11.05 ரூபாயும் ஒரு மாதத்துக்கு 345 ரூபாயும் ஒரு வருடத்துக்கு 4198 ரூபாயும் செலவாகுது. அடுத்ததாக 299 அப்படிங்கிற பிளான் இருக்குது. இந்த பிளானுக்கு 28 நாள் வேலிட்டி தராங்க. இந்த பிளானுக்கு தினமும் 1GB டேட்டா கிடைக்குது, அதாவது மொத்த வேலிடிட்டிஸ் கணக்கு பண்ணி பார்த்தோம்னா 28GB டேட்டா கிடைக்குது. இதுப்போ அன்லிமிட்டட் வாய்ஸ் இருக்குது, தினமும் 100 SMS தராங்க, மற்ற பெனிஃபிட்ஸ் இல்லை கிடையாது. இந்த பிளானுக்கு ஒரு நாளைக்கு அரசு செலவு பார்த்தீங்கன்னா 10.68 ரூபாயும் அது ஒரு மாதத்துக்கு 320 ரூபாயும் ஒரு வருடத்துக்கு 3898 ரூபாயும் செலவாகுது. அடுத்ததாக 349 அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்குது. இந்த பிளானுக்கு 28 நாள் வேலிடிட்டி தராங்க. இந்த பிளானுக்கு தினமும் 1.5GB டேட்டா தராங்க, மொத்த வேலிடிட்டிஸ் கணக்கு பண்ணி பார்த்தோம்னா 42GB டேட்டா கிடைக்குது. இது இப்போ அன்லிமிட்டட் வாய்ஸ் இருக்கு, எஸ்எம்எஸ் தினமும் 100 தராங்க, அது போக மற்ற பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா பிஞ்ச் ஆல் நைட் அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்கு. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா 12 மணிக்கு மேலே வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டேட்டா வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வீக்கெண்ட் டேட்டா ரோல் ஓவர் அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்கு, அதாவது வீக்கெண்டில் வந்து அதுக்கு முந்தின நாள் யூஸ் பண்ணாத டேட்டாவை அடுத்த நாள் வந்து சேர்த்துக்கிட முடியும். இது போக டேட்டா டிலைட்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளானும் இருக்கு. அதாவது டேட்டா டிலைட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு 2GB டேட்டா வந்து உங்களுக்கு பேக்கப்புக்காக கொடுப்பாங்க, அது மூலமாக கிளவுடில் வந்து வீல வந்து நீங்கள் ஃபைல்ஸ் வந்து சேவ் பண்ணிக்கலாம். இந்த பிளானுக்கு ஒரு நாளைக்கு ஆற செலவுன்னு பார்த்தீங்கன்னா 12.46 ரூபாயும் ஒரு மாதத்துக்கு 374 ரூபாயும் ஒரு வருடத்துக்கு 4549 ரூபாயும் செலவாகுது. அடுத்ததாக 365 அப்படிங்கிற ஒரு ப்ரீபெய்ட் பிளான் வருது. இந்த பிளானுக்கு 28 நாள் வேலிடிட்டி தராங்க. இந்த பிளானுக்கு தினமும் 2GB டேட்டா கிடைக்குது, மொத்த வேலிடிட்டிஸ் கணக்கு பண்ணி பார்த்தோம்னா 56GB டேட்டா கிடைக்குது. மற்றபடியாக இந்த பிளானுக்கு அன்லிமிட்டட் வாய்ஸ், தினமும் 100 SMS, மற்றபடியாக மற்ற பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா பிஞ்ச் ஆல் நைட், வீக்கெண்ட் டேட்டா ரோலோவர் மற்றும் டேட்டா ரிலேட்ஸ் மாதிரியான பிளான்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இந்த பிளானுக்கு ஒரு நாளைக்கு ஆர செலவுன்னு பார்த்தீங்கன்னா 13.04 ரூபாயும் ஒரு மாதத்துக்கு 391 ரூபாயும் ஒரு வருடத்துக்கு 4758 ரூபாயும் செலவாகுது. அடுத்ததாக 379 அப்படிங்கிற ஒரு ப்ரீபெய்ட் பிளான் வருது. இந்த பிளானுக்கு 30 நாள் வேலிடிட்டி தராங்க. இந்த பிளானுக்கு தினமும் 2GB டேட்டா கிடைக்குது, மொத்த வேலிடிட்டிஸ் கணக்கு பண்ணி பார்த்தோம்னா 60GB டேட்டா கிடைக்குது. இதுப்போ அன்லிமிட்டட் வாய்ஸ், தினமும் 100 SMS, மற்ற பெனிஃபிட்ஸ் இல்லை கிடையாது. இந்த பிளானுக்கு ஒரு நாளைக்கு ஆர செலவுன்னு பார்த்தீங்கன்னா 12.63 ரூபாயும் ஒரு மாதத்துக்கு 379 ரூபாயும் அதே ஒரு வருடத்துக்கு 4611 ரூபாயும் செலவாகுது. அடுத்ததாக 407 அப்படிங்கிற ஒரு பிளான் ஆரம்பிக்குது. இந்த பிளானுக்கு 22 நாள் வேலிடிட்டி தராங்க. இந்த பிளானுக்கு தினமும் 2GB டேட்டா கிடைக்குது, மொத்த வேலிடிட்டிஸ் கணக்கு வந்து பார்த்தோம்னா 56GB டேட்டா கிடைக்குது. இதுப்போ இந்த பிளானில் அன்லிமிட்டட் வாய்ஸ், தினமும் 100 SMS, மற்ற பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா சன் நெக்ஸ்டோட நமக்கு சப்ஸ்கிரிப்ஷன் கிடைக்குது, அதாவது சன் டிவியோட ஆப்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபோன்லேருந்து பார்க்கலாம். இதுப்போ பிஞ்ச் ஆல் நைட், வீக்கெண்ட் டேட்டா ரோலவர், டேட்டா ரிலேட்ஸ் மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. இந்த பிளானுக்கு ஒரு நாளைக்கு 14.54 ரூபாய் செலவாகுது. மேலும் ஒரு மாதத்துக்கு 436 ரூபாயும் ஒரு வருடத்துக்கு 5305 ரூபாயும் செலவாகுது. அடுத்ததாக 408 அப்படிங்கிற ஒரு ப்ரீபெய்ட் பிளான் வருது. இந்த பிளானுக்கு 28 நாள் வேலிட்டி தராங்க. இந்த பிளானுக்கு தினமும் 2GB டேட்டா, அதாவது மொத்த வேலிடிட்டிஸ் கணக்கு பண்ணி பார்த்தோன்னா 56GB டேட்டா கிடைக்குது. மேலும் இந்த பிளானுக்கு அன்லிமிட்டட் வாய்ஸ், தினமும் 100 SMS மாதிரி விஷயங்கள் கொடுக்குறாங்க. மற்ற பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா சோனி லீவோட சப்ஸ்கிரிப்ஷன் நமக்கு கிடைக்குது, அதாவது சோனி ஆப்ஸ் எல்லாமே நம்ம ஃபோனில் பார்க்கலாம். இதுப்போ பிஞ்ச் ஆல் நைட், வீக்கெண்ட் டேட்டா ரோலோவர், டேட்டா ரிலீஸ் மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. இந்த பிளானுக்கு ஒரு நாளைக்கு அரசு செலவு பார்த்தீங்கன்னா 14.57 ரூபாய் செலவாகுது, ஒரு மாதத்துக்கு 437 ரூபாயும் ஒரு வருடத்துக்கு 5318 ரூபாயும் செலவாகுது. அடுத்ததாக 409 அப்படிங்கிற ப்ரீபெய்ட் பிளான் வருது. இந்த பிளானுக்கு 28 நாள் வேலிடிட்டி தராங்க. இந்த பிளானுக்கு நமக்கு தினமும் 2.5GB டேட்டா கிடைக்குது, மொத்த வேலிடிட்டிஸ் கணக்கு பண்ண பார்த்தோம்னா 70GB டேட்டா கிடைக்குது. மேலும் இந்த பிளானுக்கு அன்லிமிட்டட் வாய்ஸ், தினமும் 100 SMS, மற்றபடியாக மற்ற பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா பிஞ்ச் ஆல் நைட், வீக்கெண்ட் டேட்டா ரோலவர், டேட்டா ரிலேட்ஸ் மாதிரியான விஷயங்கள் தராங்க. இந்த பிளானுக்கு ஒரு நாளைக்கு ஆறு செலவுன்னு பார்த்தீங்கன்னா 14.61 ரூபாயும் ஒரு மாதத்துக்கு 438 ரூபாயும் ஒரு வருடத்துக்கு 5332 ரூபாயும் செலவாகுது. அடுத்ததாக 469 அப்படிங்கிற ஒரு பிளான் ஆரம்பிக்குது. இந்த பிளானுக்கு 28 நாள் வேலிட்டி தராங்க. மேலும் இந்த பிளானுக்கு தினமும் 2.5GB மொத்தமாக கணக்கு பண்ணி பார்த்தோம்னா 70GB டேட்டா கிடைக்குது. மேலும் இந்த பிளானுக்கு அன்லிமிட்டட் வாய்ஸ், தினமும் 100 SMS மாதிரி விஷயங்கள் தராங்க. மற்ற பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரோட சப்ஸ்கிரிப்ஷன் கிடைக்குது. இதுப்போ பிஞ்ச் ஆல் நைட், வீக்கெண்ட் டேட்டா ரோலவர், டேட்டா ரிலீஸ் மாதிரியான விஷயங்கள் தராங்க. இந்த பிளானுக்கு ஒரு நாளைக்கு ஆர செலவுன்னு பார்த்தீங்கன்னா 16.75 ரூபாயும் ஒரு மாதத்துக்கு 502.50 ரூபாயும் ஒரு வருடத்துக்கு 6114 ரூபாயும் செலவாகுது.
அடுத்ததாக 449 அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்குது. இந்த பிளானுக்கு 28 வேலிடிட்டி தராங்க. மேலும் இந்த பிளானுக்கு தினமும் 3GB டேட்டா தராங்க. மொத்த வேலிடிட்டிஸ் கணக்கு பண்ணி பார்த்தோம்னா 84GB டேட்டா கிடைக்குது. மேலும் இந்த பிளானுக்கு அன்லிமிட்டட் வாய்ஸ், தினமும் 100 SMS மாதிரி விஷயங்கள் தராங்க. மற்ற பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா பிஞ்ச் ஆல்னேட், வீக்கெண்ட் டேட்டா ரோலோவர், டேட்டா டிலேஸ் மாதிரியான விஷயங்கள் தராங்க. இந்த பிளானுக்கு ஒரு நாளைக்கு அரசு செலவும் பார்த்தீங்கன்னா 16.04 ரூபாயும், ஒரு மாதத்துக்கு 481 ரூபாயும், ஒரு வருடத்துக்கு 5,853 ரூபாயும் செலவாகுது. அடுத்ததாக 539 அப்படிங்கிற பிளான் வருது. இந்த பிளானுக்கு 28 வேலிடிட்டி தராங்க. இந்த பிளானுக்கு தினமும் 4GB டேட்டா கிடைக்குது. அதாவது ஒரு மொத்த வேலிடிட்டிஸ் கணக்கு பண்ணி பார்த்தோம்னா நமக்கு 112GB டேட்டா கிடைக்குது. இது போ அன்லிமிட்டட் வாய்ஸ், தினமும் 100 SMS. மற்ற பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா பிஞ்சால் நெட், வீக்கெண்ட் டேட்டா ரோலவர், டேட்டா டிலேஸ் மாதிரியான விஷயங்கள் தராங்க. இந்த பிளானுக்கு ஒரு நாளைக்கு ஆர செலவு பார்த்தீங்கன்னா 19.25 ரூபாயும், ஒரு மாதத்துக்கு 578 ரூபாயும், ஒரு வருடத்துக்கு நமக்கு 7,026 ரூபாயும் செலவாகுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வி நெட்வொர்க்கோட இந்த ஒரு மாத அன்லிமிட்டட் ப்ரீபெய்ட் பிளான்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது இது மூலமாக தெரிஞ்சிருப்பீங்க நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சினா ஒரே லைக் கொடுத்துங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நாரும் டெக்கித்தமுக்காக மற்ற வீடியோ சொல்லிக்கு நன்றி, வணக்கம்.